சேலம் ஸ்டோர்ஸ்க்கு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. சாரீஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. என்ன மாமா, சௌக்கியமா? வணக்கம் வணக்கம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பாக்குறதுக்கு. நம்ம ஊர் இல்லையா, வந்த சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா இந்த ஊர்ல நான் அப்பிச்சி ஊருக்கு வந்தது போய் இன்னைக்கு ஒரு நடிகனா இங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல, அது ஒரு வந்தியத்தேவனா நிக்கிறதுனா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். ஸோ அதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பெரிய சவாலான படம் தான் சொல்லலாம். ஒரு 60 வருஷம் எல்லாரும் கனவு கண்ட ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சவால் இருந்துச்சு. படித்தவங்களுக்கும் பிடிக்கணும், படிக்காதவங்களுக்கு புரியணும், இது ரெண்டுமே பெரிய சவால். ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க புக் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த சீன் இல்லையே, இந்த டயலாக் இல்லையே அப்படின்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ஒரு பெரிய சவால். ரெண்டாவது, என்னப்பா கதையே புரியலன்னு சொல்கிறக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. அதனால் ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை மணி சார் அவங்களோட டீம் வந்து ரொம்ப அழகாக செஞ்சு இன்றைக்கி எல்லாருக்கும் கதை புரிஞ்சு PS2 வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ, தேங்க்யூ. ஒரு சண்டே அன்னைக்கு எல்லாரும் கூட இங்கே வந்து இருக்கிறதே ஸோ ஹாப்பி. அண்ட் PS2 வந்து ரவி முதலே சொன்ன மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான் டெஃபினட்டாக. ஏன்னா PS1 எல்லாரோட இன்ட்ரொடக்ஷனும் இருந்துச்சு, நிறையா முடிச்சு இருந்துச்சு, எல்லாம் முடிச்சியும் அவுக்க போகிற ஒரு விஷயம் வந்து PS2 இருக்குது. ரொம்ப அழகான காதல் இருக்குது, ஆக்ரோஷமான காதலும் இருக்குது. ஒரு ஆதித்த கரிகாலனுங்கிற ஒரு எரிமலை வெடிக்கிறத பார்க்க போகிறோம். தான் நினச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிற நந்தினி இன்னும் அதுக்காக என்னெல்லாம் செய்வான்னு பார்க்க போகிறோம். நந்தினி செய்கிறத தடுக்க போகிறது குந்தவை ஆகட்டும், இல்லை வந்தியத்தேவன் ஆகட்டும், இல்லை பொன்னியின் செல்வன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக. டெஃபினட்டாக வீர் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். அதை விட முக்கியமாக நாங்கள் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணியிருக்கிறது. நீங்கள் இன்னும் இந்த படத்தில் யார் யார் எந்தெந்த பொண்ணெல்லாம் என்ன எல்லாம் பார்க்குற பொண்ணுங்கள்லாம் நீங்கள் லைன் போட்டாச்சு. இல்லை குந்தவையை கரெக்ட் பண்ணணும், அதாங்க முக்கியம். குந்தவை வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்கள போய் திரும்ப மீட் பண்ண வேண்டாமா? அதுக்குள்ள உங்களுக்கு கூப்பிட மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. கரெக்ட் ஆயிடுச்சா? அப்படி பண்ண அப்படி பார்த்தேனே ஏதே வந்தாங்களே, அந்த அளவுக்கு கனெக்ட், அந்த அளவுக்கு கனெக்ட், கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல இருக்கு. ட்விட்டர்ல நீங்க அந்த காதல்ல பரிமாறிக்கும் போது எங்களுக்கு வந்து தெரிஞ்சது அந்த கனெக்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. சரி, ட்விட்டர்லங்க அது வந்தியத்தேவன் குந்தவை நீங்க பிரச்சனையை உண்டாக்கி விட்டாரு. இல்ல பேசிக்கலி நீங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க வேறங்க, வம்பா போயிடும். ஸோ சோழ மண்டலத்துலேருந்து இங்கே வந்து குங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கீங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற பெண்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், அழகும் இருக்கும், அறிவு அதை விட பயங்கரமாக இருக்கும், வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கவே மாட்டாங்க. அந்த பெண்களை மயக்கிற மாதிரி வந்தியத்தேவன் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்குமே. உயிர் உங்களுடையது தேவி, உயிர் உங்களுடையது உங்களுடையதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் வந்து இதே மாதிரி கரெக்ட் பண்ணா எப்படி? ஒரு உயிர் தானே எல்லாருக்கும் கொடுப்போம், என்ன போ. ஓகே, ஸோ நீங்க வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பொன்னியின் செல்வன்ல. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த நாட்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கோ, அங்க வந்தியத்தேவன் இருப்பாரு. ஸோ அந்த வீரனை பார்த்து தான் நாங்கள் வந்து ஓகே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு வந்து ஒரு அரசாட்சி வருது, ஒரு நாடை வந்து உங்க கையில வந்து கொடுக்குறாங்க. அதில் அமைச்சர்கள் இருக்காங்க, முக்கிய மந்திரிகள்லாம் வந்து இருக்காங்க, பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்குது, அதெல்லாம் பிரித்து நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேயா? என்னென்ன துறை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அந்த துறைக்கு யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரி, போகலாமா? ஓகே ஓகே. முதலில் காதல் துறை அமைச்சர். காதல் துறை அமைச்சரா? காதல், காதல் துறை அமைச்சர். பூங்குழலிக்கு தான் கொடுக்கணும், ஒன் சைடாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, பூங்குழலிக்கு தான் கொடுக்கணும். அத என்னங்க ஏதாவது பசங்க குடுப்பீங்கன்னு பார்த்தா டப்புனு பூங்குழலி கொடுத்துட்டீங்க. கேர்ள்ஸ் தாங்க டூ மச் லவ், ஓவர் லவ்ஸ். ஆக்சுவலா ரொமான்டிக்ஸ்னா கேர்ள்ஸ் தான் நினைக்கிறேன்ல, ஆம்பளைகளுக்கு ரொமான்ஸே வர மாட்டேங்குது, திட்டி தீக்குறாங்க. ஒரு பொண்ணோட ஹார்ட்டுக்கு நான் கேரண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெண்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். சோ அவங்க தான் கரெக்டான சட்டத்திட்டங்கள் போட்டு ஆண்களை சரி செய்ய முடியும். நந்தினி கொடுக்கலாம்.
ஐஸ்வர்யா ராய் கொடுக்கலாம் இல்லைங்க, பேரழகர் துறை. ஆமா, வேற யாரும் கொடுக்கறது, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இது வந்து இந்த துறை யாருக்கு போகணும் எனக்கே தெரியும், உண்மை மட்டும் பேசணும் சரியா. பெண்கள் நலத்துறை அமைச்சர் குந்தவை தான், வேற யாரும் கொடுக்கறது. பெண்கள் குழந்தைகள் இத ஒரு மேல்க்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாமே அவங்களுக்கு தான். இப்போங்க பெண்கள் நலத்துறை அமைச்சர் அப்படிங்கும் போது அங்க ஒரு ஆண் உட்கார்ந்தாதான் அதை கௌரவப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த துறையை, கரெக்ட் தானே சார்? சார் நல்லவன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, பொன்னியின் செல்வன் கொடுக்கணுமா? பொன்னியின் செல்வன் கொடுப்பீங்களா? ஓகே கொடுத்துலாம் விடுங்க. எதனால நல்லவருங்க, அவரை கொடுக்கலாங்க, தப்பு இல்ல. பெண்கள் பக்கத்துல ஒரு நல்லவர் இருந்தா நல்லதுதான் நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த துறை சும்மா நானே வச்சிருக்கேன். வேண்டாம் வேணாமா? சரி ஓகே. சிங்கிள்ஸ் நலத்துறை அமைச்சர் வந்தியத்தேவன், நானே வச்சுக்கிறேன் அந்த போஸ்டிங். சிம்பு அடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? சிங்கிள்ஸ் மொரட்டு சிங்கிள்ஸ் தான் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்குவோம். கரெக்டா, முக்கியமான துறையெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்க, மத்ததெல்லாம் எல்லாரும் கொடுத்துறீங்கல்ல. உருட்டு துறை அமைச்சர் உருட்டா? உருட்டு இந்த மாதிரி உருட்ட முடியாதுப்பா, இவங்க வந்து அது வந்து நம்பி தான் கொடுக்கணும். நம்பி ஜெயராம் சார் கொடுத்துடலாம் உருட்டு, இல்ல ஆழ்வார்க்கடியான் நம்பி கொடுத்துடலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து டெலிட்டட் சீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. டெலிட்டட் டயலாக்ஸ் நிறைய படத்துல இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக்ஸ் இருக்கும், ஆனால் படத்துல இருந்து தூக்கிடுவாங்க, அது எங்களுக்கு மட்டுமே தெரியும், அப்புறமா ரிலீஸும் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ரெண்டு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இருக்கு, அதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வந்தியத்தேவன் வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருப்பான், அவர் ஊரில் பெரியவர் கேட்பாரு, தம்பி எங்கப்பா போற அப்படின்னு கேட்பாரு. வந்தியத்தேவன் சொல்லுவோம், இல்லைங்க ஒரு சொத்து பிரச்சனை, அந்த சொத்து பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லணும், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்படி என்னப்பா பிரச்சனை அப்படிம்பாரு. இல்லைங்க, சொத்து வந்து அண்ணன் பையனுக்கா இல்லை தம்பி பேரனுக்கான பிரச்சனை, நான் தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லுவான். அதான் பொன்னியின் செல்வன் கதை, அவ்வளோ சிம்பிளா ஜெயமோகன் சார் ஒரே நான் எழுதியிருப்பார். இப்போ அது புரிஞ்சுதா உங்களுக்கு கதை? புரிஞ்சுதா? புரியல. சொத்து அண்ணன் பையனுக்கா, அண்ணன் பையன் மதுராந்தகன் ரகுமான் சார் நடிச்ச கேரக்டர், இல்ல தம்பியோட பேரனுக்கா, தம்பி வந்து சுந்தர சோழர், அவருடைய பேரன் வந்து ஆதித்த கரிகாலன். சோ சொத்து அண்ணன் பையனுக்கா இல்ல தம்பி பேரனுக்கா, புரிஞ்சுதா? அப்புறமா கதை புரியலன்னு சொன்னா பிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். இன்னொரு டைலாக் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைலாக் ஒரு, எப்பா கேமரா இந்த பக்கம் வாப்பா, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக், வந்தியத்தேவன் போய் குந்தவையை பார்த்துட்டு வருவான். அப்போ வரும்போது சொல்லுவான், நம்ம இளவரசி இருக்கிறாரு மிக மிக திறமைசாலி, நரகத்துக்கு போகிறவனை கூட தடுத்து நிறுத்தி சொர்க்கத்துக்கு அமுச்சு வச்சுருவாங்க, அவ்வளோ திறமைசாலி அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நந்தினி இருக்காங்களே அவங்க அதை விட திறமைசாலி, நரகத்தையே இதுதான் சொர்க்கம்னு நம்ப வச்சு சந்தோஷமாக அனுப்பியும் வச்சுருவாங்க அப்படின்னு. எவ்வளவு அழகா ரெண்டு கதாபாத்திரத்தை பத்தி ஒரே டயலாக்ல வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் படத்துல இல்லையே, நான் சொல்ல முடியலன்னு ஒரு ஃபீலிங் இங்கேயாவது சொல்லிக்கிட்டேன், அவ்வளவுதான். சூப்பர் சார். அதாவது வந்து இவ்வளவு நச்சுன்னு வந்து ரெண்டே லைன்ல முடிச்சு விடணும்னா அது வந்து அப்படிதான். ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு, ட்விட்டர் கேள்வி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க, நான் அவர் கேட்டேன் அதனால உங்களுக்கும் வந்து கேட்டுறேன். உயிர் உங்களோட தேவி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க, ஊர் ஃபுல்லா அதே சொல்லிட்டு இருக்காங்க பசங்க எல்லாம், உங்க வீட்டுல பாத்துட்டு ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் ஆக்சுவலா. அப்படியா? அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ரொமான்ஸ் இல்லாமல் நீங்கள் கதையே நடிக்க மாட்டீங்களான்னு கேட்டே இருப்பாங்க. எல்லாம் ஈரோட்டுக்காரங்களாம் எப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ரொமான்ஸ் இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்காத அப்படின்லாம் நான் சொல்லி பார்க்குறேன். வீட்டில் மட்டும்தான் ரொமான்ஸ் வர மாட்டேங்குதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. பட் இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க, வந்தியத்தேவன் எல்லாரை பார்த்தையும் சொல்லி விடுறான் ஆனால் ரொம்ப கண்ணியமாக இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அம்மாவை தான், எங்கள் அம்மாகிட்ட இருந்தெல்லாம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ரிசல்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா சிந்து பௌரி நடித்தப்பவே அப்படின்னாங்க, எங்கள் அண்ணா நந்தா நடித்தப்போ அப்படின்னாங்க, பையன் சாகிற மாதிரி வந்தால் நல்லா இருக்குன்னா சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து, எப்பா படம் சூப்பர்ப்பா அப்படின்னாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஹிட்டு. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் இங்கே ரொமான்ஸ் வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க வீட்டில். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. வந்தியத்தேவனை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி கார்த்தி சார், நன்றி.